हाई फ्रेंड्स वेलकम टू वीपी पेट्स एंड लॉग इन वीडियो नाम ये पी पाँ विनीगर कलचर एपी पड़े पे पाकपर अगर नम्बर देव पाती बाटिल प्लास्टिक बाटिल कणाड़ी बाटिल अंतमारी बाटिल एलिए आपल सैड विनीगर इत वो एल डिपार्टमेंट स्टोर कौन इोड रेट पाती नूत्री इवते रूपा ना वांगे हाफ लिटर इतना डिपार्टमेंट स्टोर कल अदक पाती पीस आपल ना फा पड़पा चिना पीसा कटी पड़पर और आपल वांग रे काटन काटन क्ला रे रे लबर पैंड अब मेन विनीगर स्टार्टेड कलचर को चिना चिना नम कवेरा वो ना पुना नम क्या वीडियो पातपी नम स्टार्टेड कलचर वांगो पीस अनबॉक्सिंग पड़ा अंत वीडियो चलें सर स्टार्ट कलचर पड़ा अब इतने बाहर वाँ वीडियो को नहीं पड़ी ईक्वल रेडमेंवल विनीगर ऊतीण पाति की पाई अंतमी वे ऊती इोड स्मेल डिफ्रंटा अभी पाती विनीगर ऊतिया विनीगर ऊतना नार्मल वाटर नार्मल वाटरना क्लोरीन वाटर एड़को नम्बर नम बोर वाटर दाको अमे पाई पाई फिल पड़ा एंव नहीं विनीगर ऊतरी अंदर वाटर फिल पड़नों रेडल वाटर फिल पड़ी रेडी वाटर फिल पड़ी इतक ना पड़पोना शार्ट कलचर ऊतपर नम्बर नईट नम कई कड़ी नम मार्निंग पड़े मूल तोड़ इंटर मूल अब नाम पर नईटे पड़ी डबल पैकिंग पड़ी को फिश एपी पैक पड़ा अदमारी डबल पैकिंग पड़ी उम्मीद वेच पाता ना रोम चिना यदा इोल फिश फ्रैस बीटा फ्रैस इतमारी रोम यूस्फुला एंजल फिश फ्रैस अंतमार फिश्क वो रोम यूस्फुला रोम चिना फुटाला सापा इतमी अच्छे सापिटको नमक इतना अब कुटियाम अल அதனால இது கொஞ்சம் சாப்பிறதுக்கு இதா இருக்கும் நம்மளும் பிரைஸ் நல்லா காப்பாத்த முடியும் எப்படி சுத்தி வச்சிருக்காங்கனே தெரியல அவ்வளோ டைட்டா இருக்கு सेफा पैक पड़ा स्टार्टेड कलचर पाई पाई अब नम्बर ऊतील बाटिल पाई इत बाटिल पाई अंतमी ऊती वे रे बाटल पाई पाई ऊटी वे पड़ोना आटे कट पड़ी पड़नों
ஆப்பிள் சின்ன சின்ன துண்டா, அதாவது இந்த பாட்டில் குள்ள போற மாதிரி நீங்க கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த ஆப்பிளோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் மட்டும் 10 ரூபா. நம்ம அதிகமாக தேவைப்படல, அதனால் ஒரே ஒரு ஆப்பிள் தான் வாங்கினேன். இது ரேட்டு வந்து 10 ரூபா இந்த ஆப்பிளோட ரேட்டு. இந்த கண்ணாடி பாட்டில் நான் காயலம் கடையில் எடுத்தேன், அதுவுமே ரேட்டு 10 ரூபா. வினிகர் ரேட்டை சொல்லியாச்சு. ஸ்டார்டர் கல்ச்சர் வந்து வினிகர் ஸ்டார்டர் கல்ச்சர் வந்து 88. நம்ம எங்கே வாங்கணும் பார்த்தீங்கன்னா எஸ்என்கே ஹோம் ரேட் ஸ்டேட், அங்கே அவங்ககிட்ட தான் வாங்கினோம். முடிஞ்சாலும் சோலை ரிமூவ் பண்ணிட்டு போட்டுருங்க. சோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்க அந்த இதை மட்டும் ஆப்பிளை மட்டும் போடுங்க. பாருங்கள் இப்படி கட் பண்ணிக்கோங்க. பாட்டில் நல்லா மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை கட் பண்ணியாச்சு. கட் பண்ண உடனே பாட்டிலில் அப்படியே போட்டுருங்க. நிறையாவே கட் பண்ணியாச்சு, அதனால் நீங்கள் 2-3 பீஸ் போட்டாலே போதும். நம்ம நிறைய கட் பண்ணதுனால நிறையாவே போட்டாச்சு. இதுக்கு மேலே போட்டால் பாட்டில் ஓவர் ஃபுல்லோ ஆகும். இது அப்படியே வச்சிடலாம். இந்த வினிகர் பாட்டிலில் போடலாம். இருக்கிற ஆப்பிளெல்லாம் போட்டாச்சு, நம்ம கட் பண்ணதெல்லாம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிளாத்தை வச்சு இதை கவர் பண்ணணும். எதனால் இப்படி கவர் பண்ணுறோன்னா, மற்ற ஏதாவது பூச்சிங்க இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக கவர் பண்ணுறோம். மற்றபடி நீங்கள் இதை அப்படியே கூட வைக்கலாம், மற்ற பூச்சிங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இதை கவர் பண்ணுறோம். சரிங்களா, கிளாத்தை வச்சு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா கவர் பண்ணிவிடுங்க. மூடி போட்டு வச்சிடாதீங்க. இந்த மாதிரி கிளாத்தை வச்சு கவர் பண்ணுங்கள். மூடி போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் கூட காற்று உள்ளே போகாது. லைட்டாக லவர் பண்ணி போட்டு கவர் பண்ணுங்கள் போதும். அதே மாதிரி இந்த பாட்டிலையும் இந்த மாதிரி பாட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபீட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஃபிஷ்ஷுக்கு எப்போ ஃபீட் பண்ணுறோமோ அதை அப்போ வீடியோ எடுத்து போடுறேன். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபீட் பண்ண இதாக இருக்கும். அதனால் நீங்கள் கல்ச்சர் பண்ணுறாங்க ஸ்டார்டிங்கே இந்த மாதிரி பாட்டில் வாங்கிக்கோங்க. கையெல்லாம் கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் இந்த மாதிரி பாட்டில். இது எல்லா ஃபிஷ்ஷுக்கும் ஃபைஸாக மீன் குட்டி போட்டதாலும் சரி, இப்போ எக் வச்சு அதில் ஆச்சு ஆனாலும் சரி, அந்த மாதிரி இருக்க மீனுக்கெலாம் இதை ஃபஸ்ட்டு ஃபுட்டாக இதை கொடுக்கலாம். ஏன்னா இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அதுவும் சின்னதாக இருக்கும், அதுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபுட்டெல்லாம் கொடுத்தோம்னா அதை சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம மௌலி ஃபைஸ் கூட சின்னதாக இருக்கும்போது நீங்கள் ஃபுட்டை நுணுக்கி போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நுணுக்கி போட்டிருக்கேன், எனக்கு அந்தளவு ரிசல்ட் வந்ததில்லை. ஒரே ஒரு டைம் என்கிட்ட குட்டி போட்டு அது இறந்துருச்சு. இந்த டைம் அதுக்காகவும் தான் இதை வாங்கியிருக்கேன். மௌலி ஃபைஸும் இதை வச்சு வளர்க்க முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இவ்வளோ தான் வினிகர் கல்ச்சர் பண்ணுறது. இது நீங்கள் இப்படியே வச்சிடலாம், எத்தனை நாள் ஆனாலும் அது ஒன்றும் ஆகாது. ஒரு வருஷம் பக்கம் கூட இதை அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம். மெயின்டைன் பண்ணுறது இல்லை, அப்படியே வச்சுக்கலாம். நம்ம ஃபீட் பண்ணும்போது மட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், அவ்வளோதான். மற்றபடி அப்படியே தான் இருக்கும். இதில் அந்த புழு வந்து அதிகமாக உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும், அதனால தான் நம்ம இதை ஒரு வருஷக்கிட்ட கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.